இந்த ருசிய ருசியில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பர்பான ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்க போகுது. அது என்னென்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹாய் மீனா மேடம். நம்ம வந்து இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய விதமான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சுருக்கோம். ஆமாம், குழந்தைங்களுக்காக அந்த மாதிரி இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற ட்ரிங்க் எல்லாம் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு ட்ரிங்க் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிங்க் பண்ணலாம். யூஸ்வலாக ஸ்வீட் வெர்ஷன்ஸ் தான் பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ் வச்சு தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ட்ரிங்க் மாதிரி பண்ணலாம். ஓகே. ஸோ இது அப்ராட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. யூஸ்வலாக ஆஃபீஸ் போகிறவங்கலாம் தே ஹாவ் நிறைய பின்னாடி டெஸ்கில் ஸ்டாக் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ போய் கிவ்ஸ் யூ லைக் எனர்ஜி மாதிரி. ஸோ அது வீட்லேயே எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன் நான். ஜஸ்ட் டூ வெஜிடபிள்ஸ். ஓகே. ஸோ அதோட பேர் சொல்லுங்கள். டொமேட்டோ செலரி ஜூஸ். டொமேட்டோ செலரி ஜூஸ். ஓகே. இது வந்து ஸ்வீட் வெர்ஷன் கிடையாதா? நோ, அப்சல்யூட்லி கிடையாது. இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம், பட் கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியாது. சுகர், சால்ட் அண்ட் பெப்பர் தான் அது. ஓ, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைக் ஒரு சூப் மாதிரி இருக்கும், ஜூஸ் மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஆனால் வந்து இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாகம் எடுக்கும். கரெக்ட். ஆனால் வந்து நமக்கு அந்த தாகத்தில் அந்த அந்த வெயில்னால பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்ணுன் இருக்கும். ஏன்னா எவ்வளோ சில்லுன்னு சாப்பிட்டாலும் அந்த சுகர் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் சாப்பிட்டாலும் வந்து தாகம் அடங்கவே அடங்காது. இட் வோன்ட் குவென்ச் யுவர் தர்ஸ்ட் இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது நல்லா இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அது ஆக்சுவலி யூனோ டொமேட்டோ ஃபில் வித் லைகோபின், அதெல்லாம் கேன்சர் ஃபைட்டிங் ஏஜென்ட்ஸ். ரொம்ப நல்லது உடம்புக்கு, ப்ளஸ் ஒரு மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வித்தியாசமான டொமேட்டோ செலரி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்வீட் வெர்ஷன் கிடையாது, அதுதான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே. இதோடைய இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். என்னென்ன மேம்? ஃபார்ம் ரைஸ் ரெட் டொமேட்டோஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த டாப் மாத்திரம் கட் பண்ணிவிட்டேன். ஸோ தட் அந்த யூனோ சம்டைம் அந்த பெஸ்ட் சரி. ஓகே, கட் பண்ணிட்டா பெட்டர். அண்ட் கொஞ்சம் சுகர் பேலன்ஸிங், சால்ட், அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம், அப்புறம் செலரி. இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்டாக் மாதிரி கிடைக்கும். அப்படியே அந்த செலரி புஷ் மாதிரி இப்படி கிடைக்கும், கொத்தமல்லி மாதிரியே இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஆனியன் ஃப்ளேவரும் இருக்கும், அதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செலரி அண்ட் பெப்பர். ஸோ இதில் நல்ல ஃப்ளேவர் இருக்குமா? ஆமாம். ஓகே. ஆமாம். ஸோ ஐ திங்க் இது நிறைய நம்ம சூப்ஸ்லாம் போடுவாங்க. கரெக்ட். சாலட் சூப் தான் 99% யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஜூஸ்லேயும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதுவே இட் இஸ் மேக் அ வெரி நைஸ் கார்னிஷ். ஆமாம், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம். ஸோ பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ செலரி ஜூஸ்க்கு செலரி வேணும், டொமேட்டோ வேணும். டொமேட்டோ வந்து நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அந்த பழுத்த தக்காளி நல்ல கொஞ்சம் ஃபோமாக இருக்கிற ரெட் டொமேட்டோஸ் வேணும். அப்புறம் சக்கரை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அண்ட் பெப்பர். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ இது செய்கிற ப்ரொசீஜர் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி மேம்? ஸோ ஃபஸ்ட்டு டொமேட்டோ கட் பண்ணி மிக்ஸி ஜார், இல்லை ஜூஸ் இருந்தாலும் ஜூஸர் போட்டுக்கலாம். ஓகே. நம்ம ஒரு மூணு டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் பெருசாக கட் பண்ணி இனியும் நம்ம கிரைண்டாக பண்ண பண்ணுவோம். ஏன்னா இட்ஸ் பெட்டர். எப்போ நீங்கள் வந்து தக்காளி மிக்ஸ் பண்ணி பண்ணாலும் வடிகட்டுறது, வடிகட்டு ஏன்னா வாயிலையும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஜூஸர் இருந்ததுன்னா வாட்டரே ஆட் பண்ண வேணாம், பட் மிக்ஸினால கொஞ்சம் வாட்டர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கிரைண்டிங். ஏன்னா இந்த தக்காளியில் வந்து அந்த விதைகள் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ சில அந்த சீட்ஸ் வந்து கரையவே கரையாது. ஸோ இட் மேக்ஸ் நமக்கு வந்து அது போய் கல் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன், கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து அது ரீசன் ஆகிடுது. ஸோ அதை வந்து வடிகட்டுறது ரொம்பவே நல்ல விஷயம், நல்லது. ஆமாம். ஸோ இப்போது செலரி கட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதையும் அதிலே சேர்த்து போட போகிறோம். ஆமாம், சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ வில் சேவ் அ நைஸ் ஸ்டாக் ஃபார் த கார்னிஷ்க்கு தேவை. சேவ் பண்ணிக்கலாம், குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ ஃபுல் லென்த் ஆஃப் த டம்ளர் போய் அதையே வச்சு கலக்கி சாப்பிட்றோம். இது ரெண்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோவோட இது வந்து டாமினேட் பண்ணாதான், இவ்வளோதான் வேணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரு செலரி அப்படியே எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஓகே. சும்மா ஒரு சங்கியாக கட் பண்ணி போடலாம். ஆ, ஏன்னா அரைக்க தான் போடலாம். அந்த ஸ்டாக் மாத்திரம் போடுவோம், இலை தேவையில்லை. ஓ சரி. ஓகே. அதை வெட்டும் போதே ஒரு வித்தியாசமான ஸ்மெல் கிடைக்குது பாருங்க. அந்த செலரியோடைய இலைகள் நம்ம போடல, வெறும் அந்த
திருப்பி அந்த காம்பு இருக்கு இல்லையா அது அந்த பகுதி மட்டும்தான் வெட்டணும். நோ இப்போ வந்து சால்ட் நம்ம தேவையான அளவு வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஓகே சுகர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன். ஓகே ஏன்னா அந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஹாஃப். எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணோம். பெப்பர் கூட ஓகே நல்லா